நெல்லை மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனைப்படி மனித உணர்வுள்ள இதயங்களின் உணர்வு பூர்வமான இன்ப சுற்றுலா உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நடைபெற்றது. தமிழர்களின் கலைத்திறமைக்கு சான்றாகவும் உலக புகழ்பெற்ற சிற்பங்களை கொண்ட திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்திற்கு ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீட்பு மற்றும் அவசர சிகிச்சை மையத்தில் உள்ள மனித உணர்வுள்ள இதயங்களின் உணர்வு பூர்வமான இன்ப சுற்றுலா நெல்லை மாவட்ட ஆட்சியரின் தலைமையிலும் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் துறை சார்ந்த மருத்துவரின் மருத்துவ ஆலோசனைப்படியும் மாநகராட்சி ஆணையாளரின் வழிகாட்டுதல்படி 27ஆம் தேதி அன்று உலக சுற்றுலா தினத்தன்று கிருஷ்ணாபுரம் சென்றார்கள். அங்கு சிற்பங்களை ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்த பாலன் ஹோட்டலில் சிற்றுண்டி அருந்தினர். பின்னர் ECRC-TVL மற்றும் மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்திற்கு திரும்பினர். இதன் மூலமாக 4 சுவற்றுக்குள்ளாக இருந்து வெளியுலகமே தெரியாமல் மன அழுத்தங்களை சுமந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான மனச்சுமையை இறக்கி வைக்க உதவும் மகிழ்ச்சியான தருணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உறவுகளுடன் உறவாடி சுற்றுலாவை இன்ப சுற்றுலாவாக மாற்ற உதவி தன்னார்வலர்கள் மாத்திதா இந்து கல்லூரி, கங்காராணி அண்ணா கல்லூரி, சமூக நலத்துறை 2ஆம் ஆண்டு மாணவிகள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் பாலன் ஹோட்டல் உரிமையாளர் ஆகியோர் கலந்து கொண்டு உதவினர். கோவில் சுற்றி பார்க்கவும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேல்ஸ் பேராசிரியர் துரைசாமி செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சோயா சரவணனுடன் சோயா மாரிமுத்து, ECRC ஒருங்கிணைப்பாளர்கள் கேப்ரியல் மற்றும் ஐஸ்வர்யா, செவிலியர் செல்வப்பிரியா, உதவியாளர்கள் ரவி, வள்ளியம்மாள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
எல்லாமே எடுத்து நடத்துகிறாங்க சார் தான். ஆனால் இவ்வளோ வயசில் இவ்வளவு திறமையாக நடத்தணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், நான் நாங்களும் ஒரு வருஷம் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாம், நீங்கள் மொத பேட்டி எடுத்தவங்களை கேட்டீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுருக்கோம். ஆமாம், அதான் சொல்கிறேன். நான் இப்போ இது இன்றைக்கி சுற்றுலா திறனால இங்கே இப்போ கோயிலை பார்க்கறதுக்காக வேண்டி புரட்டாசி மாதம்லா, அதனால் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. கோயிலை பெருமாளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் ஒரு கடைசியாக ஒரு விண்ணப்பம், நீங்கள் தயவு செய்து அம்மாவோ அப்பாவோ யாரையும் எங்களை மாதிரி, ஆமாம் அதை தான் சொல்கிறேன், விடாதீங்க. அதான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், ஒரு அம்மா மாதிரி என்ன எவ்வளவு, அதாவது எவ்வளவு தான் சந்தோஷம், நாங்கள் நல்ல சாப்பிட்றோம், நல்லா கொடுக்காங்க, வெளியிருந்து எங்களுக்கு நல்ல சாப்பாடு வருது. இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு ஓரமாக வந்து, ஐயோ நம்ம பையன் எப்படி இருக்கானோ, அவன் ஏசக்கூடாது, ஏசுனா பழிச்சிருமோன்னு ஒரு பயத்தினால இருக்கிறேன். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கான்னு இது பண்ணுங்க. என்ன அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிடணும். என்ன என்ன, நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாதனால தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சிலைகள் வந்து மற்ற கோயிலில் இல்லாத ஒரு சிலை வடிவங்கள் வந்து இங்கே இருக்குது. தொடக்கூடாதுன்னு சொல்லுதாங்கன்னா அதிலே தெரிய வேண்டாமா உங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னுங்க. சிற்பங்கள் நல்லா இருக்கலா பார்த்தீங்களா? அதான் எனக்கு சிலைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற கோயிலில் இப்போ அங்கே திருவேங்கட நாதபுரத்துலேயும் வெங்கடாசலபதி கோயில் உண்டு, அங்கே இவ்வளோ சிற்பங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கிடையாது. இங்கே பெருசு பெருசாக இருக்குது, கோயில் நல்லாயிருக்கு, பெரிய கோயில். ஆனால் அந்த கோயிலோடு இந்த கோயில் பெரிய கோயில், அங்கே இல்லாத சிறப்பு இங்கே இருக்குது. வணக்கம், என் பெயர் கங்கா, நான் ஆதித்த இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியாக விலங்கியல் துறையில் இருக்கிறேன். நாங்கள் வந்து ஹிந்து காலேஜ் அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு ஒரு கடந்த 6 ஆண்டு காலமாக நரிக்குறவர் காலனியை தத்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு, அங்கே இருக்க ஸ்கூலில் மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு நிறைய அவேர்னஸ் கேம்பு, அவங்களுக்கு அவேர்னஸ்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து இந்த குறுக்குத்துறை ஆசிரமம் முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே இங்கே மாணவர்களை கூப்பிட்டு போய் முதியோர்களை நம்ம எப்படி பராமரிக்கணும், வயதான காலத்தில் பேரண்ட்ஸை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்கள வந்து தவிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை வந்து அந்த மாணவர்களுக்கு உருவாக்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அந்த உழவர் சந்தை பக்கம் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் மனநோயாளிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களோட மன இறுக்கத்தை போக்குறதுக்காக இன்றைக்கி கிருஷ்ணாபுரத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்குள்ள சிற்பங்களை பார்க்கும்போது, இங்குள்ள மக்களோடு அவங்க மிங்கிள் ஆகும்போது அவங்களோட மன இறுக்கம் வந்து குறையுது. ஸோ அந்த மன அழுத்தத்தை வந்து போக்குறதுக்காக, அவங்களும் நார்மலான ஆட்கள் தான், அவங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரெக்கவர் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மன அழுத்தத்தை நீக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு உதவி செஞ்ச மாநகராட்சி, அப்புறம் எங்களோட கல்லூரி நிர்வாகம் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி குறிக்கிறோம். ஸோ இந்த பணி வந்து ஒரு அற்புதமான பணி. இது நம்ம வந்து மாணவர்களும் இதில் இதை கொண்டு போகணும், வயதானவர்களை பாதுகாக்கணும், நோயாளிகளை கைவிட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.